स्टूडेंट्स 12th मैथ्स चैप्टर 4 பார்க்க ரோம் இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அதுல எக்சர்சைஸ் செகண்ட் எக்சர்சைஸ் பார்க்க ரோம் செகண்ட் எக்சர்சைஸ் காஸ் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க காஸ் சைன் கிட்டத்தட்ட கர்வேச்சர் இருந்து ஒரே மாதிரி தான் போகும் ஷேப் பட் இந்த சைன் 0 ஆகும்போது 0 இருக்கும் காஸ் 0 ஆகும்போது 1 இருக்கும் அந்த ஜெனரல் அந்த கர்வ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அந்த மொத்த கர்வோட डोमेन अंदर कैपिटल आर फुल रियल नंबर का अधिक एक्सटेंड आयर कितना ले डोमेन आर पीरियड अंदर 2 पाई एम्पलीट्यूड 1 इधर अंदर इन्वर्स फंक्शन कंडक्ट करते गए अंदर डोमेन ना हम रिस्ट्रिक्ट पनी रहो अंदर 0 टू पाई मट्टो प्रिंसिपल डोमेन मुदन में सार भगवान ने रखते रहो सो इन्वर्स फंक्शन कंडक्ट किया मुदन में सार में रखते रहो रेंज வீச்சகம் வீச்சகம்ன்றது y ஆக்சிஸ் அந்த வேல்யூ y ஆக்சிஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ +1 மினிமம் வேல்யூ -1 சோ -1 1 cos x பொறுத்தவரைக்கும் ஈவன் ஃபங்க்ஷன் ரெட்டை சார்புன்னு சொல்லுவாங்க ஈவன் ஃபங்க்ஷன் மைனஸ் கொடுத்தா பிளஸ் ஆயிடும் ரைட் cos x வந்து ரியல் நம்பர்ல அந்த cos of crax வந்து நாட் 1 டு 1 1 டு 1 கிடையாது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இல்லை பட் அது 0, π இல்ல प्रिंसिपल डोमेन ले बाइजेक्टिव इरुपुर सार्बु 1 टू 1 அண்ட் ஆன் டு ஆ இருக்கும் அப்பதான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் நவ cos of x cos இன்வர்ஸ் of x ஒரு ஃபங்ஷன் கிராஃப் கொடுத்திருக்கோம் அதுல டொமைன் -1, 1 x ஆக்சிஸ் வந்துரும் வேல்யூ ரேஞ்ச் y ஆக்சிஸ் 0 டு பை 0 டு பை அது ஈவன் ஃபங்ஷன் இன்வர்ஸ் ஃபங்ஷனும் ஈவன் ஃபங்ஷன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन माइनस सिक्स का माप पहले अंदर सिक्स पाई लेसन आर इक्वल टू एक्स लेसन आर इक्वल टू सिक्स पाई एंड कॉस एक्स इक्वल टू जीरो पर कॉस एक्स है ना ना पॉइंट ला जीरो आउट इन्टर वैल्यू के ट्रेन अब माइनस सिक्स पहले अंदर प्लस पहले दरिया ग्राफ पागलो ग्राफ लो पातना पाई बाय टू ला जीरो आउट माइनस पाई बाय टू ला जीरो आउट अब ये रेंडो पकुन सेम आ आदि में थ्री पाई बाय टू ला जीरो आउट माइनस थ्री पाई बाय टू ला जीरो आउट अब ये प्लस आर माइनस पाई बाय टू प्लस आर माइनस थ्री पाई बाय टू கொடுத்துட்டே வரும் எங்கே சிக்ஸ் ஃபைவ் வரும்னாக்க 12 பை பை பைன்னு வரும் ஸோ ஆட் நம்பரில் மட்டும்தான் ஜீரோ ஆகுது வேல்யூஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் 3 பை பை 2 5 பை பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 பை பை 2 9 பை பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 11 பை பை 2 வரைக்கும் ரைட் அதான் வேல்யூ அடுத்து என்ன பாயிண்ட்டில் ஜீரோ ஆகுது ஸோ மைனஸ் 5 பைலேருந்து 5 பை வரைக்கும் என்னென்ன வேல்யூஸில் ஜீரோ ஆகுதுன்னு 1 ஆகுதுன்னு டிசைட் பண்ணுறோம் காஸ் ஜீரோவாக இருக்கும்போது 1 வருது அடுத்து அடுத்தோட 2 பைக்கு தான் 1 2 பைக்கு தான் 1 அதே மாதிரி இந்த பக்கம் 2 மைனஸ் 2 பைக்கு தான் 1 அதே மாதிரி 4 பைக்கு தான் 1 மைனஸ் 4 பைக்கு 1 ஓகே இதில் 5 வரைக்கும் கேட்டிருக்கேன் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5க்கு வராது ஈவன் நம்பர் தான் வரும் 2 4 6ல வரும் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் ஸ்டேட் த ரீசன் Why cos inverse of cos minus 5 by 6 is not equal to minus 5 by 6? இந்த value ஏன் வந்து minus 5 by 6 இல்லைன் சொல்லிருக்கேன். இப்போ domain வந்து 0,5. இப்போ 0,5 இருக்கும்போது நம்ம function 0,5 இருந்தாதான் cos inverse of x, cos x equal to x ன்னு சொல்லுவோம். அந்த domainல அது இல்லாதனால that is not equal to minus 5 by 6. சார்பகத்தில் இல்லைன்றதால அது முடிவுக்கு வரும். Third, cos inverse of minus x அது sin inverse of minus x அந்தா minus sin inverse of x வரும் பட் இதில் pi minus cos inverse of x வரும் true ஆன் கேட்டுறியாம் மெய்யான்னு கேட்டுறியாம் மெய் இந்த ட்ரூன்னு சொல்லிட்டோம் அது எப்படின்றத கொண்டு வரும் இதில் வந்து cos pi minus theta equal to minus cos theta இது trigonometric formula எடுத்து எழுதியிருக்கிறோம் டோட்டலாக அது x-னு எடுத்துக்கிட்டோம் x-னு எடுத்துக்கிட்டு x ஈக்குவல் டு காஸ் பை மைனஸ் தீட்டா அது கொண்டு வரும் காஸ் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் தீட்டா வருது அப்போ தீட்டா ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வருது அடுத்து எக்ஸு மைனஸ் காஸ் தீட்டாவும் கம்பேர் பண்ணிக்கிறோம் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது இந்த ஸ்டெப்பில் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் cos inverse of minus x equal to pi minus cos inverse of x
ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. காஸ் இன்வெர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் வருதோ அதில் பயன்படுத்தும். ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் த பிரின்சிபல் டொமைன் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. காஸில் 1/2 என்ன ஆங்கிள் கிடையாது. இப்போ 5/3 அது 1/2 ரீச் ஆகும், 60 டிகிரிக்கு. ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 5/3. டேபிளேஷன் தெரிஞ்சிருக்கணும், அதை கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 5, 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 மதிப்பு காண்க, ஃபைண்ட் த வேல்யூ. இப்போ 1/2 இப்போ தான் பார்த்தோம், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 60 டிகிரி 5/3, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 30 டிகிரி 5/6. எல்லாமே ரேடியன்ல எழுதுவோம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுத்தாக்க நமக்கு 6 எல்சிஎம், 2 டைம்ஸ் இருக்கும் இதில். ஸோ 4π + 5 5π/6 அவ்வளோதான். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1. இப்போ 1/2 5/3 ஏற்கனவே ரெண்டு இடத்துல பயன்படுத்திட்டுருக்கோம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 அது -5/2 வரும். பிரின்சிபல் டொமைன் -5/2 -1 ரீச் ஆகும். ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம், அது -5/6 -1 -5/6. நெக்ஸ்ட்டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் 5/17 காஸ் 5/7 காஸ் 5/17 மைனஸ் சைன் 5/7 இன்ட்டு சைன் 5/17. இது வந்து காஸ் a+b ஃபார்மோடு ஒத்து வருது, காஸ் a+b ஃபார்ம். ஸோ இதை வந்து காஸ் a+b எழுதிக்கிறோம். காஸ் a+b எழுதினா 5/7 + 5/17 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறோம் நம்ம காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். இந்த வேல்யூ வந்து பிரின்சிபல் டொமைனில் இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பிகம் எக்ஸ் வந்துட்டு எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணால் 24π/119. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 6, சார்பகம் காண்கன்னு கேட்டிருக்கேன், ஃபைண்ட் த டொமைன். இப்போ டொமைன் பஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன். அந்த சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் உள்ள வந்து வேல்யூ வந்து -1 - 1 வரைக்கும் இருக்கணும். அதேமாதிரி காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸில் கிடைக்கிற வேல்யூ -1 - +1 வரைக்கும் இருக்கணும். அது உள்ளே என்ட்ரா வரும். இப்போ அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2/3 வந்து -1 - 1 கொடுக்குறோம். 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அடுத்து 2 ஆட் பண்ணுறோம். ஸோ -1 < |x|5 வருது. இப்போ -1 மேலன்ற மாடுனாலே ப்ளஸுக்கு மேலே தான். ஸோ 0 - 5 வருது. அது 0 - 5 ≤ 5 ரெண்டு ஒன்று தான், ஏன்னா மாடுலஸ் எக்ஸில் 0 கீழே வராது. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் > 5, அப்போ -5 + 5 இடையில அமையும் வருது. அடுத்து செகண்ட் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு எடுக்கிறோம். ரெண்டு ரிசல்ட்டுக்கும் நாம் இன்டர்செக்ஷன் பொதுவான பகுதியை தான் ஆன்சராக கொண்டு வரணும். பட் ரெண்டுத்துலேயும் ஒரே ஆன்சர் வர்றதுனால டொமைன் -5, 5 முடிவுக்கு வந்துடும். ஸோ ஒரு பார்ட் சொல்லிட்டேன், செகண்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருங்க. செகண்ட் க்வெஸ்சன் அதில் டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். நான் ஆல்ரெடி ஃபார்முலாலே கொடுத்துருவோம், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு 1 - 1, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு -1, 1 ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் -1, 1 இஸ் த டொமைன் சார்பகம். ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டு 5/2 < காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 3x - 1 = 5/2 π. அது எக்ஸோட எந்த வேல்யூக்கு இது வந்து மெய்யாகும் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாகும். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ஃபங்க்ஷன் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க கண்டிஷன் எடுத்துட்டோம். எல்லா பக்கமும் இப்போ காஸ் இன்வெர்ஸ் எடுக்கிறோம், டே காஸ் இன்வெர்ஸ் எடுக்கும்போது இது காஸ் எடுக்கிறோம், காஸ் எடுக்கும்போது காஸ் 5/2 காஸ் இன்வெர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ காஸ் 3x காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிட்டு 3x - 1 இங்கே காஸ் 5 காஸ் எடுத்துட்டோம் ரைட். இப்போ காஸ் 90 வேல்யூ 0, காஸ் 5 வேல்யூ -1. இப்போ 3x - 1 0 - 1 இருக்குன்னு சொல்கிறோம். +1 ஆட் பண்ணுறோம், +1 ஆட் பண்ணால் 1 < 3x > 0. இது 3 டிவைட் பண்ணுறோம், 1/3 < x > 0. இப்போ லீஸ்ட் நம்பர் 0, அடுத்த நம்பர் 1/3. ஸோ எக்ஸ் வந்து எதுக்குள்ள இடைவெளியில் 0, 1/3 அது மெய்யாகும், இந்த கேன் ஹாவ் த வேல்யூ 0, 1/3. 8th க்வெஸ்சன், காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 கேட்டிருக்காங்க. ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்குது, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸும் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் சேம் ஆங்கிளாக இருந்தால் சேம் வேல்யூவாக இருந்தால் அந்த வேல்யூ 5/2 கொடுத்துருங்க. அது ஃபார்முலா பயன்படுத்துகிறோம்.
சோ அதின் வேல்யூ பை பை 2 னு எடுத்துறோம் அப்ப காஸ் ஆஃப் பை பை 2 காஸ் 90 வேல்யூ 0 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செகண்ட் பாருங்க செகண்ட்ல காஸ்னஸ் ஆஃப் 4 பை பை 3 பிளஸ் காஸ்னஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 5 பை பை 3 இது ரெண்டுமே காஸோட பிரின்சிபல் டொமைன்ல இல்ல பிரின்சிபல் டொமைன் இல்லத நாம கன்வர்ட் பண்றோம் 4 பை பை 3 4 பை பை 3 னா நாம வந்து 4 into 60 240 240 நம்ம நாம அதை வந்து 180 plus 16 புரியுங்களா cos 180 plus theta equal to minus cos theta அந்த ஃபார்முலாக்கு வரோம் இதல cos 180 plus theta equal to minus cos theta வந்துட்டோம் ரைட் இன்னொரு ஃபார்முலா இருக்கு cos inverseல மைனஸ் வந்துச்சுனா அது பை மைனஸ் cos inverse னு எழுதணும் ட்டு அப்ப அந்த ஃபார்முலேஷனை பை மைனஸ் cos inverse of cos pi by 3 plus பை மைனஸ் cos inverse of cos pi by 4 எழுதுறோம் இப்போ இது எல்லாமே பிரின்சிபல் டொமைன்ல இருக்குது சோ cos inverse of cos x become x 5 minus pi by 3 plus pi minus pi by 4 எல்லாத்தையும் டோட்டலா LCM எடுக்கிறோம் சோ LCM எடுத்து கூட்டுறோம் 17 pi by 12 ஒரு ஒரு சமம் அதுக்கு பேஸ் ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அதை ரிப்பீட்டடா பார்த்து ஃபார்முலா மைண்ட்ல ஏத்திங்க ஆர்டர்